அன்றைய நாள் June 10, 2023 சனிக்கிழமை சோபக்கிருத்துவரிடம் வைகாசி மாதம் 27 திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி சப்தமி திதி தேய்பிறை. ஸோ சதய நட்சத்திரம் என்றால் ராகுடைய நட்சத்திரம், சப்தமி திதினா 7வது திதி அப்படின்னு அர்த்தம். இன்றைய நாளுடைய நட்சத்திர சூக்ஷம பரிகாரம் என்னன்னு பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நீங்கள் பண்ணலான்னா, வாழ்க்கை துணையோடு எப்போவுமே பிரச்சனை, நீங்கள் பார்க்கக்கூடிய எதிர்பாலனர் யாராக இருந்தாலும் பிரச்சனை. ரெண்டாவது, வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாகவும் வேறு மதத்தினர் மூலியமாகவும் பிரச்சனை, எல்லாமே அசௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்களில் தர்மத்துக்கு மீறிய சிந்தனைகள், எதுவுமே நமக்கு தேவையான மாதிரி நடக்க மாட்டேங்கிறது. அடுத்தது வயிற்றில் டிஸ்டர்பன்ஸ், லங்கில் டிஸ்டார்டர், ஆர் வயிற்று பகுதி மீன்ஸ் சிறுகுடல் பெருகுடலில் பிரச்சனைகள் பாதிப்பு, கரெக்டாக மோஷன் போக மாட்டேங்கிறது. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது, ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் இது ஒரு எளிய பரிகாரம் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக செட் ஆகும். சப்தமி தீதினா 7வது ஆகும். ஸோ என்னென்னா, மினிமம் வந்து நீங்கள் 3 பேருக்கு உளுத்தம் களி பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். இன்றைய நாளுக்குள்ளே பண்ணணும். அப்படின்னா உளுந்தில் ஒரு ஸ்வீட் பண்ணி கொண்டு போய் அந்த 3 பேருக்கு தானம் பண்ணணும். அது யாராக வேணால் இருக்கலாம், மெயினாக வேறு மொழி பேசக்கூடிய மனிதராக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு மதத்தினர் மூலியமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு நல்ல ஏற்ற காலமாக இருக்கப்படுறது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியே நடக்கும். கடக ராசி அல்லது கடக லக்னம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். ஸோ சிறிதளவு நீங்கள் காலையிலேயே உச்சந்தலையில் லைட்டாக நல்லெண்ணெய் இத்தனோண்டு வச்சுட்டு போனால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ப்ரெஷர் கம்மியாகும், கோபப்படுத்த மாட்டாங்க யாரும், திடீர் திடீர்னு கோபம் ஆக்ரோஷம் வராமல் இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மிக மிக அதிகம். அந்த நண்பர்கள் வந்து சொசைட்டியில் மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம், அவங்க மூலியமாக லாபங்கள் ஏற்படும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, முக்கியமான ஒரு ஆர்டர் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர், உக்ர நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளில் முக்கியத்துவம் பண்ணுவீங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், கனரகம் சார்ந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி அலோபதி மெடிசன் சார்ந்த எந்த ஒரு தொழில் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, வேலை இல்லை. ரிஷபராசிக்கு 12வது இடத்துல குரு பிறந்தாலும் வெளிநாடு வேலை ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது, அது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமே இது நடக்காதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இன்றைய நாள். ஆனால் ட்ரை பண்ணோம், நான் பயங்கரமாக பெண்டை கழட்டோம், வேலை பிழிஞ்சு எடுத்துருவோம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருவோங்கள. ஆனால் 100% நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பெரும்பாலும் பணமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாள், மெயினாக அப்பா பாட்டனார்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாள். நிறையா பேர் இன்றைய நாள் வந்து துபாய், அரபு எமிரேட்ஸ் இந்த மாதிரி முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரீஸ்க்கு பிரயாணம் பண்ணக்கூடிய நாள், அந்த மாதிரி ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம். இந்த நாள் சாயந்தரத்துக்குள்ளே அருமையான ஒரு செய்தி தகவல் வந்து சேரும். ஒரு சில பேருக்கு மோஷன் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சரியாக போகாமல் நமக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி நாட்கள் என்ன பண்ணலாம், வெந்நீர் குடிக்கிறது நல்லது, சிம்பிள் எளிய பரிகாரம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேற ஒருத்தருக்காக எப்பவுமே சிபாரிசு பேசக்கூடாது. வண்டி வாகனங்களில் டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக போயிட்டு வர்றது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த கவனமாக கையாளக்கூடிய யுக்தி வேண்டும். அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் உதாசீனப்படுத்தி பேசுறது இல்லைன்னா பேச்சை வந்து தவற விடுறது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். விராகமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிமெண்ட் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷன் அத்தனை பேருமே பிரம்மாண்டமான மனிதர்களாக இருப்பாங்க. நீ எந்த ஆணி பிடுங்கினா அது வேண்டாதாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேருமே பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. பிஸ்னஸ்மே பெரிய லெவலில் ஓடும். நிறைய பேர் வந்து வாடகைக்கு விடக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நல்லா ஓடும். ரெண்டாவது டெலிகாம் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் நல்லா ஓடும். புதிய முயற்சிகள் எடுத்து பண்ணாலும் சூப்பராக ஓடும். இது நடக்காது, இது ஆகாதுன்னு சொல்கிறதுக்கான அம்சங்களே கிடையாது. பல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. முயற்சினா இந்த நாள் வெற்றி தான் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கணும். வாழ்க்கை துணை உடைய ஒரு சந்தோஷம் வந்து இந்த நாள் பெரிய உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துரும். இந்த நாள் உங்கள் குழந்தை வந்து ரொம்ப யோகமான ஒரு நாளாக இருக்க போகிறது. மெயினாக அது ரெண்டாம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு இருக்கிறது. ட்ரீட்மெண்ட்லாம் இந்த நாள் அமிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். யோகமான நாளாக நிலநடுக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும்னா இந்த நாள் என்ன நடக்கும்னா, மருத்துவமுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். எனி மெடிசின் தட் யூ இன்டேக் வில் ரியலி ஒர்க் ஒண்டர்ஸ். உண்மையாகவே பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகமான நாள். பல முயற்சிகள் எல்லாமே சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும், நடக்காதுங்கிற மாதிரி இருக்காது. பயங்கரமாக உழைப்பீங்க. உழைப்பு அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எதிரிகளும் நிறையா பேர் இருப்பாங்க. அந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமும் உங்களுக்கு நல்லா பிறக்கும். மிக மிக யோகமான ஒரு நாளாக நடக்கப்படுது. பல ஏற்றங்கள், பல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு சக்தி இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய பேர் மண்டபம் வச்சு நடத்தின்னு இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ரெண்ட் கொடுத்துட்டு இருப்பீங்க, அவளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் டான்ஸர்ஸாக இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, ஃபேஷன் டிசைனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நாள். டிசைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் இருந்தாலும் ஜோராக இருக்கும். மெயினாக குழந்தைகளுக்கு மிக மிக யோகமான நாள். உங்கள் குழந்தைகளுடைய பிம்பம் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். நிறையா பேருக்கு பொருள் சார்ந்த ஏற்றங்கள் மிக மிக அதிகம். நினச்ச காரியம் எல்லாம் நடக்கும், அது நடக்காதுங்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து பாம்பு கனவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நேத்தே கூட வந்திருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அதில் உங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும். அது பாம்பு கனவில் வர்றதுனால பாதிப்பெல்லாம் கிடையாது. அது எப்பவுமே வந்து உங்களுடைய மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு அர்த்தம். எதர் இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஒரு கம்ஃபர்ட்டுக்காக உங்களுக்கு வருது, ரெண்டாவது அப்படின்னா பணத்துக்காக வரும், பணம் உள்ளே வர்றதுக்காக நடக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். பல தன்னம்பிக்கைகள் உருவாகக்கூடிய நாளாக நிலநடுக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கெட்டியாக பிடிச்சிங்க, பானகத்தை நிவேதம் பண்ணுங்கள், போதும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர் இந்த நாள் வந்து நெஞ்சு சளி கோத்துக்கக்கூடிய நாள். சந்திரன் நீச்சமடையக்கூடிய ஸ்தானம் இன்றைய நாள் ராகுவுடைய நட்சத்திரம். பொதுவாக வீட்டில் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமான கோபம் வரலாம். உடனே உங்களை புண்படுத்துகிற மாதிரியோ காயப்படுத்துகிற மாதிரியோ பேசுகிறது, நெஞ்சு சளி கொஞ்சம் உருவாகக்கூடிய நாள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் எந்த அளவுக்கு நீங்கள் தவிர்க்கிறது நல்லதோ அந்தளவுக்கு நல்லது. அவசியமே இல்லாமல் கோபம் ஆக்ரோஷம் வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுக்கப்புறம். அதனால் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு வெந்நீர் குடிக்கிறது நல்லது, இன்ஹாலேஷன் பண்ணுறது நல்லது. நிறைய பேருக்கு இந்த கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர், வெளிநாடு வாழ் நபர்களுக்கு இந்த நாள் ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய நாள். பங்குச்சந்தை வர்த்தகத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு லாட்ரி அடிக்கும், திடீர் பண வரவுகள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த ரங்கங்களில், அதாவது இந்த ஐடி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக டிசைனிங் சம்மந்தப்பட்ட ஆனிமேஷன் சார்ந்த செக்டர், விஎஃப்எக்ஸ் பண்ணுறவாளுக்கு நல்லாயிருக்கும். மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அனுகூலம் நிறைந்த ஒரு பொன்னான நாளாக இருக்கப்படுது. ஏற்ற காலமாகவும் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம்.
மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் பிரம்மாண்டம் தெரியும். அதாவது அவ்வளோ சாதாரணமாக உங்களை யாருமே நோன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அளவுக்கு பிரம்மிப்படையக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகள். நிறையா விஷயங்கள் நீங்கள் ரொம்ப தத்ரூபமாக வேலை செய்வீங்க, அது உங்கள் பேச்சே காட்டி கொடுக்கும். ரெண்டாவது மற்றவங்க சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். யாராவது ரிக்வெஸ்ட்டாக கேட்டீங்கன்னா பண்ணுவீங்க, அதட்டி கேட்டால் பிடிக்காது. ரெண்டு நாள் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாள். பொழுதுபோக்கு அம்சங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதாவது நடக்க போகிற விஷயங்களை பற்றி அதிகமாக பேசுறது, பிளான்ஸை பற்றி நிறையா அதிகமாக பேசுறது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவுக்கு ரெண்டு நாள் வந்து யாரையும் காயப்படுத்தாமல் இருங்க, யாரையும் திட்டாமல் இருங்க, அது ரொம்ப நல்லது. திட்டினீங்கன்னா அது அப்படியே பழிச்சிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி யுக்தி பிறக்கும். நடக்கக்கூடிய விஷயங்களை, நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி யோஜனை செய்யக்கூடிய நாள். இது இப்படி பண்ணியிருக்கலாமே, இது இப்படி நடந்திருக்கலாமே, ஓ அடுத்தது இப்படி பண்ணும்படுது இந்த மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஏன் பண்ணலான்னு கேட்க வேண்டாம், இது இப்படி பண்ணியிருக்கலாமேங்கிறத மக்களுக்கு சொல்லணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அட்வைசரி லோடில் போகாமல் சஜஷன் மோடில் போகிறது இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது, ஒரு நல்ல சந்திப்பு ஒன்று ஏற்பட போகிறது, அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானிடம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மறைமுகமாக பல தொல்லைகள் நடக்கும். இரவு நேரத்தில் நிறைய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும், இல்லை நிறைய பயணங்கள் இருக்கிற மாதிரி, தூக்கமின்மை மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஆனால் இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை உடைக்கணும்னு வைங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, உளுந்தை தவிர்ப்பது நல்லது. தோசை சாப்பிடாமல் இருங்க, இட்லி சாப்பிடாமல் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நான் காமெடிக்காக சொல்ல, பட் சீரியஸான பிரியாணம். 12 பாவகத்தில் எப்பெல்லாம் சதய நட்சத்திரம் ஓடின்னு இருக்கோ, ராகுடைய நட்சத்திரம் ஓடுதோ, அந்த நாளில் நைட் நேரம் வந்து கேஸ்டபிள் ஆகும், இல்லைன்னா ஒரு மாதிரி நெஞ்சு ஒரு மாதிரி எமட்டுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தோசை இட்லி சாப்பிடாமல் உளுந்து எந்த ஒரு கான்செப்டில் உள்ளே போனாலும் ரெண்டு நாள் நெகட்டிவாக வேலை செய்யும். ஸோ உன்னை தவிர்ப்பது, உன்னை தியாகம் செய்வது உங்களுக்கு நல்லது. மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலம் நிறைந்த ஒரு பிரம்மாண்டமான நாள், சந்தோஷமாக இருக்கும், தைரியமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் ப்ரௌன் நிறம். இன்றைய நாள் யாருக்கு உண்மையாகவே நல்லா இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி நண்பர்களுக்கு மிக மிக யோகமான நல்ல பலன்கள் காத்துருக்கு. அனைவருக்கும் நீங்கள் மனசில் நினைத்த எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.